வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக மெர்சி சந்திரன். தலைப்புச் செய்திகள். மக்களை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்லும் கருவி டிஜிட்டல் இந்தியா திட்டம். டிஜிட்டல் இந்தியா விருதுகள் வழங்கும் விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு. தேசத்தின் நன்மை சமூக சேவைக்காக தேசிய மாணவர் படையினர் தயாராக இருக்கும் வகையில் பயிற்சி குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர். இரண்டாயிரத்தி 2024 ஆண்டு தேர்தலுக்கு முன்பு நாட்டில் நக்சல் தீவிரவாதம் முடிவுக்கு கொண்டுவரப்படும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி. நிலக்கரி வாயுவை அடிப்படையாக கொண்ட டால்சர் உர ஆலை அடுத்த ஆண்டு நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்படும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தகவல். கொரோனா காலத்தில் பணியாற்றிய செவிலியர்களுக்கு மாற்றுப்பணி வழங்க நடவடிக்கை மாநில அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. இந்திய கிரிக்கெட் அணியின் தேர்வுக்குழு தலைவராக சேத்தன் சர்மா நியமனம் பிசிசிஐ அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். சமூக நீதியை பிரதான நோக்கமாக கொண்டு டிஜிட்டல் கண்டுபிடிப்புகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் 2022 ஆண்டுக்கான டிஜிட்டல் இந்தியா விருதுகளை குடியரசுத் தலைவர் இன்று வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் தொழில்நுட்பங்கள் என்பது அரசு திட்டங்களை ஊரகப் பகுதி வரை கொண்டு சேர்க்கும் ஆயுதம் என்று தெரிவித்தார். மக்களை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்லும் கருவி டிஜிட்டல் இந்தியா திட்டம் என்றும் அவர் கூறினார். நிர்வாக நடவடிக்கைகள் சரியான முறையில் நடைபெறுவதற்கு ஊன்றுகோலாக இத்தகைய விருது வழங்கும் விழா உள்ளதாகவும் குடியரசுத் தலைவர் பாராட்டு தெரிவித்தார். மக்களின் வாழ்வியல் முறையை எளிமைப்படுத்துவதற்கு புதுமையான கண்டுபிடிப்புகளை தொடர்ந்து ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்திய தொழில்நுட்பங்களை சர்வதேச அளவில் கொண்டு சேர்த்து சக்தி வாய்ந்த நாடாக நாம் திகழ்வதற்கு அயராது பணியாற்ற வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டார். India also launched indigenous 5G network services that provide high data speeds, reliable connectivity for a large number of devices, and the ability to process extremely large volumes of data very quickly. This will positively transform the governance and the society. நாட்டில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு சர்வதேச முதலீடுகளும் வாய்ப்புகளும் அதிகரித்துள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் தெரிவித்துள்ளார். குடியரசு தினத்தை ஒட்டி புதுதில்லியில் நடைபெற்ற NCC அணிவகுப்பு ஒத்திகையை அவர் தொடங்கி வைத்தார். வருகிற 26 தேதி குடியரசு தின விழா கொண்டாடப்படுவதையொட்டி ஆண்டுதோறும் புதுதில்லியில் NCC மாணவர்கள் பங்கேற்கும் அணிவகுப்பு ஒத்திகை நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இன்று புதுதில்லியில் உள்ள கரியப்பா அணிவகுப்பு மைதானத்தில் இந்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர் வரலாற்றில் முன்னெப்போதும் கண்டிராத வளர்ச்சியை தேசம் கண்டுவருவதாக பெருமிதம் தெரிவித்தார். கொரோனா பெருந்தொற்று காலத்தை சவாலாக எடுத்துக் கொண்டதன் விளைவாக தேசம் தற்போது தற்சார்பு நிலையை நோக்கி முன்னேறி வருவதாக கூறினார். வாகன தயாரிப்பில் ஜப்பான் நாட்டை பின்னுக்கு தள்ளி 3வது மிகப்பெரும் நாடாக இந்தியா வளர்ந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். தேசிய மாணவர் படை இளைஞர்கள் மத்தியில் நல்லொழுக்கத்தை விதைத்து வருவதாக கூறினார். தேசத்தின் நன்மைக்காகவும் சமூகத்திற்கு சேவையாற்றவும் தேசிய மாணவர் படையினர் தயாராக இருக்கும் வகையில் பயிற்சி அளிக்கப்படுவது பாராட்டுக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார். India's unity and diversity. The NCC over the years has created a truly vibrant and diverse cadre of motivated and disciplined youth
who are doing excellent work in all walks of life. NCC creates awareness amongst youth about the diverse heritage of our country and fosters national integration despite linguistic, cultural, religious, and geographical barriers. பதினேழாவது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மாநாடு மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் நாளை தொடங்குகிறது. இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செயலாளர் அவுஷப் சயீது இந்த தகவலை தெரிவித்தார். நான்கு நாள் நடைபெறும் இந்த மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி நாளை மறுநாள் பங்கேற்று உரையாற்றுகிறார். இந்த மாநாட்டில் கயானா அதிபர் முகமது இர்பான் அலி, சூரிநாம் அதிபர் சந்திரிகா பிரசாத் சந்தோக்கி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்வார்கள். சுமார் 70 நாடுகளைச் சேர்ந்த 3,500 பேர் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வார்கள். இந்த மாநாடு வரும் 10 தேதி வரை நடைபெறவுள்ளது. மணிப்பூர் மாநில மக்களின் அமைதி, வளர்ச்சி மற்றும் மகிழ்ச்சியின் அடையாள சின்னமாக விளங்கும் காங்லா நாக்போக் தாங் திறப்பையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் மாநிலம் முழுவதும் மகிழ்ச்சி பொங்கட்டும் என்று கூறியுள்ளார். இம்பால் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ள காங்லா நாங்போக் தாங்கில் உடற்பயிற்சி கூடங்கள், நடைபாதைகள் மற்றும் பொழுதுபோக்கு பூங்காக்கள் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இரண்டாயிரத்து 2024 ஆண்டு தேர்தலுக்கு முன்பு நாட்டில் நக்சல் தீவிரவாதம் முடிவுக்கு கொண்டுவரப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள உள்துறை அமைச்சர் அமித்ஷா சாய்பாசா நகரில் நடைபெற்ற கட்சி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், மத்திய அரசு சத்தீஸ்கர் மாநிலத்தில் மேற்கொள்ளும் வளர்ச்சி திட்டங்களை ஹேமந்த் சோரன் தலைமையிலான மாநில அரசு தடுத்து வருவதாக குற்றம் சாட்டினார். இதனைத் தொடர்ந்து போர்பா நகரில் நடைபெறும் கட்சி பொதுக்கூட்டத்திலும் அமித்ஷா பங்கேற்று உரையாற்றினார். அப்போது அமித்ஷா தீவிரவாத நடவடிக்கைகளை தடுக்க மத்திய அரசு தீவிரம் காட்டி வருவதாக கூறினார். மித்ரோ ஜப் மே ஆஜ் யஹா ஆயா ஹூ தப் சப்சே பஹலே சத்தீஸ்கர் வாலோ கோ யே பதானே ஆயா ஹூ ஆப்கா யே சாலோ கா சப்னா ढाई ढाई पीढ़ी की लड़ाई कि छत्तीसगढ़ को अलग राज्य मिले, वो लड़ाई कांग्रेस के अत्याचारों से कहीं ना कहीं रुकी हुई थी। भारतीय जनता पार्टी की सरकार बनी, अटल जी इसके प्रधानमंत्री बने और अटल जी ने छत्तीसगढ़ वालों को छत्तीसगढ़ की भेंट देने का काम किया और हमारा आज का छत्तीसगढ़ अस्तित्व में आया। இதனைத் தொடர்ந்து மாநிலத்தின் மூத்த நிர்வாகிகளுடன் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்திற்கும் அமைச்சர் தலைமை வகிக்கிறார். இம்மாநிலத்தில் வரும் நவம்பர் மாதம் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் அதுகுறித்து அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை நடத்தவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உள்துறை அமைச்சரின் சுற்றுப்பயணம் சத்தீஸ்கர் மாநில பிஜேபி தொண்டர்களை உற்சாகமடைய செய்துள்ளதாக மாநில தலைவர் அருண் ஷாவோ தெரிவித்துள்ளார். நிலக்கரி வாயுவை அடிப்படையாக கொண்ட டால்சர் உர ஆலை அடுத்த ஆண்டு நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று மத்திய சுகாதாரம், ரசாயனம் மற்றும் உரங்கள் துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஒடிஷாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அவர் டால்சரில் உள்ள ஆலை பணிகளின் முன்னேற்றத்தை நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒடிஷாவில் உள்ள நாட்டின் முதல் நிலக்கரி வாயுவை அடிப்படையாக கொண்ட டால்சர் உர ஆலை அடுத்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று கூறினார். ஆத்ம நிர்பர் பாரத் எனர்ஜி செக்டர் மே கர்னே கே லியே தேஷ் கா சப்சே படா ஆர் பஹலா கோல் கேசிஃபிகேஷன் பேஜ் यूरिया प्लांट का काम चल रहा है। काम आने वाले दिनों में गति से चले,
देश यूरिया सेक्टर में आत्मनिर्भर बने, देश की अपनी संपदा ऐसे कोल उसका ही उपयोग करके उसमें से गैस का निर्माण करके यूरिया बनाया जाए, उस उद्देश्य के साथ प्रधानमंत्री जी ने तालचर में कोल गैसिफिकेशन प्लांट का शिलान्यास किया था। काम गति से चल रहा है और अक्टूबर 2024 के पहले ये देश को समर्पित हो जाएंगे। இந்த நிகழ்ச்சியில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பிஜேபி ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகளின் மூலம் இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி பாதையில் பயணித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வார்டன் இந்திய பொருளாதார மாநாட்டில் பங்கேற்று பேசிய அமைச்சர் இந்திய தொலைத்தொடர்பு துறை மாபெரும் சீர்திருத்தங்களை கண்டுள்ளதாக தெரிவித்தார். தனியார் மயம், டிஜிட்டல் மயமாக்கல் ஆகியவை தொழில் தொடங்குவதற்கு ஏதுவான சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார். சர்வதேச அளவிலான போட்டியை சமாளிக்க தொழில் நிறுவனங்களின் கருத்துக்களை கேட்டறிந்து அதனை சரியான முறையில் மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக பியூஷ் கோயல் தெரிவித்தார். ஊதியத்துடன் கூடிய உற்பத்தி திட்டங்கள் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்திற்கு உறுதுணையாக விளங்குகிறது என்று அமைச்சர் கூறினார். With UAE and Australia, we are well on track in discussions with several other countries to look at bilateral trade agreements. We are looking at one or two multilateral trade agreements also, where we believe we can get benefit and where there is a reasonable chance of making it equitable and fair for both sides. நாட்டின் வளர்ச்சி கேந்திரமாக இந்திய இளைஞர்கள் செயல்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலத்தில் வரும் 12ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை தேசிய இளையோர் திருவிழா நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான இலச்சினை வெளியிடும் விழாவில் அமைச்சர் இன்று காணொலி மூலம் பங்கேற்றார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் இளைஞர்கள் அனைவரும் மாபெரும் திருவிழாவில் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். G20 அமைப்பிற்கு இந்தியா தலைமையேற்றுள்ள நிலையில் அது சார்ந்த கருத்துக்களை இளைஞர்கள் வெளிப்படுத்தும் விதமாக இந்த விழா அமைய உள்ளது என்று அமைச்சர் கூறினார். கர்நாடக மாநில முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 7% அதிகரிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய புள்ளியியல் அலுவலகம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. 2021-22 நிதியாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 147,36,000 கோடி ரூபாயாக இருந்த நிலையில் 2022-23 நிதியாண்டில் 157,60,000 கோடி ரூபாயாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் தேசிய தொழிற்பழகுனர் மேளா நாடு முழுவதும் ஜனவரி 9ஆம் தேதி 242 மாவட்டங்களில் நடைபெறுகிறது. திறன் இந்தியா திட்டத்தின் கீழ் இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை அதிகரிக்கும் வகையில் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் பிரதமரின் தேசிய தொழிற்பழகுனர் மேளாவை ஜனவரி 9ஆம் தேதி ஏற்பாடு செய்துள்ளது. இந்தியாவின் 28 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 242 மாவட்டங்களில் இந்த மேளா நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் மதுரை, கோவை, நெல்லை, செங்கல்பட்டு, ராமநாதபுரம் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இந்த மேளா நடைபெறுகிறது. இந்த தொழில் பழகுனர் மேளாவில் 5ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தேர்ச்சி பெற்று திறன் பயிற்சி சான்றிதழ் பெற்றவர்கள் அல்லது ITI டிப்ளமோ முடித்தவர்கள் அல்லது பட்டதாரிகள் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு https://www.apprenticeshipindia.gov.in என்ற இணையதள முகவரியில் தெரிந்து கொள்ளலாம். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மக்களுக்கு அணுகக்கூடிய விலையில் வீட்டு வசதி அளிப்பதற்காக பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் 2016ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறங்களில் உள்ள மக்களுக்கான இந்த திட்டத்தில் நகர்ப்புறங்களில் 58,59,000 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. யாஜ் கா தீன் சிர்ஃப் கிரஹ பிரவேஷ் கா நஹி ஹை பல்கி
घर में खुशियां, घर में नए संकल्प, नए सपने, नया उमंग, नया भाग्य उसमें प्रवेश का भी है। கிராமப்புறங்களில் 2,55,00,000 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. மூன்று மாதங்களில் பணம் டபுள். ஆஹா, ஃபாஸ்ட் மற்றும் ஹை ரிட்டர்ன்ஸ்மா? என்ன ஸ்கீம் பா இது? நேத்து இது இங்க இல்லையே, நாளைக்கு இங்க இருக்காது. நீ எப்பவாவது 5 ஓவர்ல டபுள் செஞ்சு அடிச்சிருக்கியா? இந்த மாதிரி ஸ்கீம் நம்பினா நாம ஏமாற வேண்டியதா? ஆர்பிஐ சொல்லுது உங்க பணத்தை பத்திரமா வச்சுக்கங்க, புத்திசாலித்தனமா முதலீடு பண்ணுங்க, அதிக ரிட்டர்ன்ஸ் முன்னாடி போனா ரிஸ்கும் அதிகம் எடுக்க வேண்டியிருக்கும். ஃபாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கிட்ட இருந்து தப்பிங்க. ஃபாஸ்ட் பவுலிங் கிட்ட இருந்தும் தான். ஆர்பிஐ சொல்லுது விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. செய்திகள் தொடர்கின்றன. நீர்வளம் குறித்து ஆண்டுதோறும் நடைபெற்ற மாநில அமைச்சர்கள் மாநாடு நிறைவடைந்தது. பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் நீர்வளம் குறித்த இந்த மாநாட்டை மத்திய பிரதேச மாநிலத்தின் போபால் நகரில் நடத்தியது. நீர் பாதுகாப்பு, அவசியத்திற்கு நீர் பயன்பாடு, நீர் மேலாண்மை, நீர் உள்கட்டமைப்பு வசதிகள் போன்ற பல்வேறு முக்கிய தலைப்புகளில் அமர்வுகள் இடம்பெற்றது. மேலும் நாட்டில் நிலவும் குடிநீர் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு எவ்வித நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. மாநாட்டில் மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத், மத்திய பிரதேச முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சென்னை அடையாறில் உள்ள பிரம்மஞான சபையில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொங்கல் பரிசினை இன்று வழங்கினார். அப்போது மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். கொரோனா காலகட்டத்தில் பணியமர்த்தப்பட்ட செவிலியர்களின் பணிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கொரோனா காலத்தில் பணியாற்றி செவிலியர்கள் தங்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்ட குழுவினருடன் மா சுப்பிரமணியன் இன்று பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது செவிலியர்களின் கோரிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களின் கருத்துக்கள் ஆராயப்படும் என அவர் கூறினார். செவிலியர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் மாற்றுப்பணி உள்ளிட்ட அம்சங்கள் ஆராயப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். முன்னதாக சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் விளையாட்டு அரங்கில் தமிழக அரசின் சிற்பி திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த 5,000 பள்ளி மாணவ மாணவிகளுக்கான யோகா பயிற்சி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் கலந்து கொண்டு யோகா பயிற்சி மேற்கொண்டார். பின்னர் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் தனி மனித ஒழுக்கத்திற்கு யோகா பயிற்சி அவசியம் என்று குறிப்பிட்டார். யோகா செய்வதால் உடலுக்கும் மனதிற்கும் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் அமைச்சர் எடுத்துரைத்தார். பணிபுரியும் பெண்களுக்கு பாதுகாப்பாக விளங்கும் நகரங்களுக்கான தேசிய அளவிலான பட்டியலில் சென்னை முதலிடம் பிடித்துள்ளது. இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் நாட்டிலேயே தமிழ்நாட்டில்தான் பெண்களின் வாழ்வாதாரம் சிறப்பாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 78.41 புள்ளிகளுடன் சென்னை பெருநகரம் இந்த சாதனையை படைத்துள்ளது. புனே 2வது இடத்தையும் பெங்களூரு 3வது இடத்தையும் பிடித்துள்ளன. 10,00,000 குறைவாக மக்கள் தொகையை கொண்டுள்ள நகரங்களின் பட்டியலில் திருச்சி 71.61 புள்ளிகளுடன் முதலிடம் பிடித்துள்ளது. அடுத்த 4 இடங்களில் வேலூர், ஈரோடு, சேலம் மற்றும் திருப்பூர் நகரங்கள் இடம் பிடித்துள்ளன. இனி வருவது விரைவு செய்திகள். ச
சுற்றுலா பயணிகளை கவர உதகமண்டலத்தில் கேபிள் கார் அமைப்பது குறித்து ஆராயப்பட்டு வருவதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். உதகமண்டலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய போது இதனை தெரிவித்த அவர், நகரில் நிலவும் வாகன நெரிசலை தவிர்க்கும் வகையில் பலநிலை வாகனம் நிறுத்துமிடம் ஏற்படுத்தப்படும் என்றும் கூறினார். தொட்டப்பேட்டா காட்சி முனையில் புதிய டெலிஸ்கோப் அமைப்பது குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். முன்னதாக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாடு துறை மூலம் பதிவு பெற்ற கட்டுமான தொழிலாளர்கள் 1338 பேருக்கு 27 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிதி உதவிகளை அமைச்சர் வழங்கினார். பொங்கல் திருநாளை ஒட்டி மதுரை மாவட்டம் அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஆகிய இடங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளன. அதன்படி ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு கால்நடைத்துறை சார்பில் உடல் தகுதி சான்றிதழ் வழங்கும் பணி கால்நடை மருத்துவமனைகளில் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. அப்போது மருத்துவர்கள் கால்நடைகளுக்கு பல்வேறு மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொண்டனர். இதேபோன்று ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முன்னேற்பாடுகளை மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து கிராம மக்களும் செய்து வருகின்றனர். கோவை 80 அடி சாலையில் உள்ள நியாய விலைக் கடையில் உணவு மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி இன்று நேரில் ஆய்வு செய்தார். ஆய்வுக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், பொங்கல் பண்டிகையை ஒட்டி 2,19,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கும், இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் உள்ள 19,000 குடும்பங்களுக்கும் 1,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் முழு கரும்பு உள்ளிட்ட பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்றும், இதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை மறுநாள் சென்னையில் துவக்கி வைக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். முன்னதாக தமிழ்நாடு சிறுதானிய மாநாடு 2023 கண்காட்சி மற்றும் கருத்தரங்கு நிகழ்ச்சியை அவர் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஜி எஸ் சமீரன், மாநகராட்சி ஆணையர் மு பிரதாப் ஆகியோர் கலந்து கொண்டனர். சென்னையில் தொழில் முனைவோருக்கான விழிப்புணர்வு முகாம் நாளை மறுநாள் நடைபெற உள்ளதாக சென்னை தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் அறிவித்துள்ளது. இம்முகாமில் சொந்த தொழில் தொடங்குவதில் உள்ள நன்மைகள், தொழிலை எவ்வாறு தெரிவு செய்வது, அரசு மற்றும் பிற நிறுவனங்கள் தொழிலுக்கு வழங்கும் கடன் உதவிகள் ஆகியவை குறித்து தெரிவிக்கப்படும் என்றும், இம்முகாமில் சுய தொழில் தொடங்க விரும்பும் 18 வயதிற்கு மேற்பட்டோர் அனைவரும் கலந்து கொள்ளலாம் என்று அந்நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. 2 நாள் பன்னாட்டு விவசாய மாநாடு கிருஷ்ணகிரியில் இன்று தொடங்கியது. ஸ்டார்ட் அப் திட்டத்தின் கீழ் வேளாண் அறிவியல் மையம் மற்றும் தனியார் அமைப்புடன் இணைந்து இந்த 2 நாள் மாநாடு வானும் மண்ணும் 2023 என்ற தலைப்பில் நடைபெறுகிறது. முதல் நாள் நிகழ்ச்சியை இந்திய வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் சுந்தரராஜ் தொடங்கி வைத்தார். பின் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், மத்திய அரசு நாட்டின் உணவு உற்பத்தியை 30 மில்லியன் டன்னிலிருந்து 300 மில்லியன் டன் என்ற உற்பத்தி இலக்கை அடைய இதுபோன்ற நிகழ்ச்சி ஊக்கம் அளிக்கும் என்று அவர் தெரிவித்தார். சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். உங்க KYC அப்டேட் பண்ணோம், இல்லனா அக்கவுண்டும் ATM கார்டும் பிளாக் ஆயிடும். எச்சரிக்கை எச்சரிக்கை, 2 கோடி பரிசு எனக்கா? பாருங்க, முன்பின் தெரியாத கால்கள், போலி இமெயில்கள், லிங்க்ஸ் மற்றும் போலி அப்பரில் உங்கள் பின், ஓடிபி, பாஸ்வேர்ட எப்பவும் யாரு கூடயே போயிடாதீங்க. நீங்க எச்சரிக்கையா இருந்தா நஷ்டம் ஏற்படாது. RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. செய்திகள் தொடர்கின்றன. பொங்கல் பண்டிகையை ஒட்டி மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் சேவல் சண்டை நடத்தப்பட உள்ள நிலையில் சேவல்களுக்கு அளிக்கப்படும் பயிற்சி குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையின் போது ஜல்லிக்கட்டு, ரேக்ளா போட்டி, மாடுபிடி என பல போட்டிகள் நடத்தப்படும். அதில் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்றானது சேவல் சண்டை. இதற்காக சேவல் வளர்ப்பவர்கள் தங்களது சேவல்களை தயார் செய்து வருகின்றனர். கருஞ்சவளை, சாம்பல் செவலை, வளவி, தும்பி கரும்பு போன்ற சேவல்களை சேவல் வளர்ப்பவர்கள் தயார் செய்து வருகின்றனர். சேவல்களை சண்டைக்கு தயார் செய்யும் வகையில் அவற்றுக்கு தினம்தோறும் பாதாம் பருப்பு அரைத்து உருண்டையாக கொடுக்கின்றனர். முட்டை, கேப்பை, கம்பு, உளுந்து, பாசிப்பயிறு, வெந்தயம் போன்றவற்றையும் அரைத்து மாவாக்கி சேவல்களுக்கு உணவாக கொடுக்கின்றனர். தமிழர்களின் கலாச்சார சின்னமாக இந்த சேவல்களை வெற்றுக்கால் சண்டைக்கு மட்டும் அனுப்பி வைப்பதாக சேவல் வளர்ப்பவர்கள் கூறுகின்றனர். இது வந்து வீர விளையாட்டு. இது நாங்கள் இன்னைக்கு புதுசாக நாங்கள் யாருமே கொண்டு வரல. இது வந்து அரசர் காலத்தில் இருந்தே வந்து கல்வெட்டில் பதிச்ச கல்வெட்டு முகண்டு இதுக்கு வந்து அடையாளம் இருக்குது.
இது கல்வெட்டுலேயே வந்து பதிச்சது தான் இது. நாங்கள் புதுசாக கொண்டு வரல. எந்த ஊரில் நடந்துக்கிட்டாலும் குறைஞ்சபட்சம் ஒரு ஒவ்வொரு களத்துகளுக்கு வந்து 2000-3000 செலவு கலந்துக்கிடும். பொங்கலுக்கு மறுநாள் கண்டிப்பாக நடக்கும் இது. ஆமாம், அரசு என்னைக்கு ஒரு நாலு டைம் கொடுக்காங்களோ அன்றைக்கி கண்டிப்பாக நாங்கள் நடத்திக்கிடுவோம். எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் நடக்கக்கூடிய டோர்னமெண்ட். வெத்துக்கால் சண்டையில் வந்து எந்த ஒரு சண்டையும் வந்து கிடையாது. புதிய செய்திகளுக்காக தூத்துக்குடியிலிருந்து ஏ லக்ஷ்மணன். அமெரிக்க நாடாளுமன்ற சபாநாயகராக குடியரசுக் கட்சியின் கெவின் மெக்கார்த்தி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். நான்கு நாட்களாக சபாநாயகரை தேர்வு செய்வதில் இழுபறி நீடித்த நிலையில் தற்போது அவர் இந்த பொறுப்புக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 57 வயதுடைய கெவின் மெக்கார்த்தி 216 வாக்குகள் பெற்றுள்ளார். கடந்த 160 ஆண்டுகால வரலாற்றில் சபாநாயகரை தேர்வு செய்வதற்கு நீண்ட நாட்கள் எடுக்கப்படுவது இதுவே முதன்முறையாகும். நான்கு நாட்களில் மொத்தம் 15 சுற்றுகள் சபாநாயகரை தேர்வு செய்வதற்கு நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்திய கிரிக்கெட் அணியின் தேர்வுக்குழு தலைவராக சேத்தன் சர்மா மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார். ஆஸ்திரியாவில் நடைபெற்ற 20 ஓவர் உலகக்கோப்பை அரையிறுதியில் இந்திய அணி இங்கிலாந்திடம் தோல்வியடைந்தது. இதனால் கடும் விமர்சனம் எழுந்ததால் சேத்தன் சர்மா தலைமையிலான தேர்வுக்குழு கலைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புதிய தேர்வுக்குழுவை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் மேற்கொண்டது. புதிய தேர்வுக்குழு உறுப்பினர்களை தேர்வு செய்ய 3 பேர் கொண்ட ஆலோசனைக் குழு நியமிக்கப்பட்டது. அதில் அசோக் மல்கோத்ரா, ஜக்னி பரன்சோ, சுலக்சனா நாயக் ஆகியோர் இடம்பெற்றனர். இந்த குழு அளித்த பரிந்துரையின் பேரில் இந்திய கிரிக்கெட் அணியின் தேர்வுக்குழு தலைவராக சேத்தன் சர்மா மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார். தேர்வுக்குழுவில் சிவசுந்தர் தாஸ், ஸ்ரீதரன் சரத் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். இலங்கைக்கு எதிரான 3வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செய்து விளையாடி வருகிறது. ராஜ்கோட்டில் இந்த போட்டி 7 மணிக்கு தொடங்கியது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் வெற்றி பெறும் அணி இந்த தொடரை கைப்பற்றும் என்பதால் இரு அணிகளும் முழு பலத்தை வெளிப்படுத்தும் என ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துள்ளனர். ஏற்கனவே நடைபெற்ற 2 போட்டிகளில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. முன்னணி டென்னிஸ் வீராங்கனை சானியா மிர்சா தொழில்முறை போட்டிகளில் இருந்து அடுத்த மாதம் முதல் ஓய்வு பெற முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 36 வயதான சானியா மிர்சா 20 ஆண்டுகளுக்கும் மேலாக டென்னிஸ் விளையாட்டில் பங்கேற்று விளையாடி வருகிறார். இவருக்கு உலகம் முழுவதும் 1000-கணக்கான ரசிகர்கள் உள்ளனர். துபாயில் அடுத்த மாதம் 19ஆம் தேதி சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டி தொடங்குகிறது. இந்த போட்டியுடன் டென்னிஸ் விளையாட்டில் இருந்து ஓய்வு பெற சானியா மிர்சா முடிவு செய்துள்ளார். ஹைதராபாத்தைச் சேர்ந்த சானியா மிர்சா உலக மகளிர் டென்னிஸ் தரவரிசை பட்டியலில் தற்போது 24வது இடம் வகிக்கிறார். அடிலைடு சர்வதேச டென்னிஸ் போட்டியின் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னணி வீரர்கள் மெத்வதேவ் மற்றும் ஜோகோவிச் முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிச் சுற்றில் ரஷ்யாவின் மெத்வதேவ் சக நாட்டு வீரர் கரண் சக்சேனாவை எதிர்கொண்டார். விறுவிறுப்பான இந்த போட்டியில் மெத்வதேவ் 6-3, 6-3 என்ற நேர் செட் கணக்கில் வெற்றி பெற்றார். மற்றொரு காலிறுதிப் போட்டியில் உலகின் முதல்நிலை வீரரான செர்பியாவின் நோவக் ஜோகோவிச் தரவரிசையில் 18வது இடம் வகிக்கும் கனடா வீரர் டெனிஸ் ஷபலோவாவை எதிர்கொண்டார். 1 மணி நேரம் 55 நிமிடம் நீடித்த இந்த ஆட்டத்தில் ஜோகோவிச் 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்றார். இதையடுத்து அரையிறுதியில் ஜோகோவிச் ரஷ்யாவின் மெத்வதேவை சந்திக்கிறார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.